வாழ்க வளமுடுங்க. நான் வந்து வெங்காயம் வடை செய்ய போகிறேங்க. ஒரு நாலு வெங்காயம் எடுத்து அரிஞ்சிருக்கேங்க. நல்லா பிசைஞ்சு உடச்சி விட்டுருங்க. ஒரு நாலு பிசை பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா இதுமாரி ஒன்று ஒன்றா இப்படி உடச்சி விட்டுருங்க. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிங்க, ஏன்னா அந்த வெங்காயத்தை தண்ணி இருக்குல்ல, அதுக்காக இது மேலே போட்டு உப்பையும் இதையும் நல்லா பிசைஞ்சு விட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக இறங்கிடும். இப்போ இதுக்கு கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக இஞ்சி ஒரு ஸ்பூன் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன். கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ கடல மாவு ஒரு அரை கப்பு கொட்டிக்கலாம். ஒரு அரை ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கலாம், சிவப்பு மிளகாத்தூள். ஏன்னா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம், கொஞ்சமாக காரம் போட்டால் போதும். ஒரு 50 கிராம் அரிசி மாவு, நல்ல பச்சை அரிசி மாவுங்க. இதுக்கு தேவையான உப்பு, ஒரு 1/4 ஸ்பூனு பெருங்காயம் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூனு பெருஞ்சீரகம் பொடி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சுக்கலாம். இந்த வெங்காய வடைங்க இந்த மழை டைமில் நல்லா அழகாக சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சுவையாக இருக்குங்க. இப்போ எங்கள் ஊரில் மழை பெய்யுதுங்க, அதுக்காக தான் நாங்கள் இப்போ வெங்காய வடை செய்ய போகிறோம். வானல்ல எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த பாருங்க, இப்படி தட்டினா வடை வந்து நல்லா வரணும். இப்படி கரெக்டாக இருக்குது அந்த அளவு. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சானே செக் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சுங்க. அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கிங்க, இல்லைன்னா மேலே வெந்துடும், உள்ளே வேகாத இருக்கும். இப்போ வந்து வடையை வந்து நல்லா தட்டிக்கலாம். நீங்கள் இலை இருந்தாலும் தட்டிக்கலாங்க, இல்லைனா நம்ம கையாலே இப்படி தட்டிக்கலாம். தட்டி இப்படி எண்ணெயில் பொறுமையாக போடுங்க, மேலே அடிச்சிடும். இப்போ இந்த வடையை வந்து இப்போ திருப்பி விட்டுடலாங்க. நல்லா நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. நல்லா ஒரு சூப்பராக ஒரு ஆனியன் வடை சூப்பராக இருக்குங்க. நல்லா நீங்கள் கேரளா சைட்லாம் போய் பாருங்களா, இந்த வடை தாங்க ஃபேமஸாங்க. ஆனியன் வடை வந்து நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ எடுத்துடலாம். நல்லா ப்ரௌன் கலரில் நல்லாயிருக்கு பாருங்கள் கலரு. இது கூட ஒரு டீ 1 கிளாஸ் குடிச்சிச்சிங்க. இது சாப்பிட்டிங்கன்னா
வயிறு நல்லா மழை நேரத்துக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லது செஞ்சுட்டு காமிக்கிறேன். இப்போ ஆனியன் வடை எல்லாம் சுட்டு எடுத்துட்டேங்க. இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாங்க. ஆனியன் வடை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.